ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி வீட்டில் சிம்பிளாக பண்ணுறான்னு பார்க்கலாம். இது ஒரு கிலோக்கான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி. இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு கிலோ ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஹாஃப் கேஜி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க, பாதியாக பண்ணிக்கோங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், இல்லைனா நீங்கள் மல்லியாக இருந்துச்சுன்னா ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, ரெண்டு டீஸ்பூன் நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மசாலா அதாவது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உங்ககிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா ஒரு நாலு பல் பூண்டு, கொஞ்சம் இன் சைஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், நீங்கள் மீனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் போட தேவையில்லை. இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் அரை கிலோ மீன் எடுத்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை பாதியாக்கிக்கோங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நம்ம மீனில் கோட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிரைண்ட் ஆயிருக்குன்னு. இந்த மசாலாமா நீங்கள் செஞ்சு அரைக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல வாசமாக இருக்கும் மீன், அதே டைமில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் எல்லா சைடையும் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குற டைமில் வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா மேரினேட் ஆகிடும். மேரினேட் ஆகிற டைமில் வந்து இந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் இறங்கி நல்லா ஜூஸியாக சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இதே டைமில் நீங்கள் இந்த மசாலாவோட ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த கிளிப்பை மிஸ் பண்ணிட்டேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் யூஸ்வலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஹாட்டான ஒரு தவாவில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால கம்மியாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும்ல, அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறது தான் ஃபிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வந்து ஒரு 4 மினிட்ஸ் குக் ஆனாலே சூப்பராக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டில் 4 மினிட்ஸ், பேக்கில் ஒரு 4 மினிட்ஸ், டோட்டலாக 8 மினிட்ஸில் குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெஷ் ஃப்ரையோட மீன் குழம்பு, ரசம், காரக்குழம்பு, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எந்த குழம்பு வேணாலும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே திரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.